ஹிஜ்ரி 1442 ஆண்டு முடிவடையக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 4 நாட்களிலே அடுத்த ஆண்டு புதிய ஆண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் எல்லாம் காலம் தரும் படிப்பினைகள் குறித்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருடங்களை பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை வைத்து கணிக்கப்பட்டது. ஆதியிலே வாழ்ந்தவர்கள் ஆதம் அலை இஸ்லாமுடைய பிறப்பை வைத்து வருடங்களை முடிவு செய்தார்கள். நூஹ் அலை இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது, ஆதம் அலை இஸ்லாமுடைய பிறப்பிலிருந்து. பிறகு நூஹ் அலை இஸ்லாமுடைய காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம், பெரிய வெள்ளப்பிரளயம், அதற்கு பிறகு வந்த மக்கள் அந்த வெள்ளப்பிரளயத்தை வைத்து ஆண்டுகளை கணக்கிட்டார்கள். இப்படியாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் இருந்தது. இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்திலே எரியப்பட்ட அந்த நாள், அந்த ஆண்டு, அதை அடிப்படையாக வைத்து காலத்தை, வருடத்தை அவர்கள் கணக்கிட்டு வந்தார்கள். பிறகு அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து வந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அதிபதியாக எப்போது ஆனார்களோ அதிலிருந்து வருடங்களை கணக்கிட ஆரம்பித்தார்கள். அப்படியே தொடர்ந்தது. பிறகு வந்த பனு இஸ்ராயில்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டது, செங்கடலிலே எப்போது ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டானோ அதிலிருந்து வருடங்களை கணக்கிட ஆரம்பித்தார்கள். இப்படியாக தொடர்ந்து இறுதியிலே கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாமுடைய பிறப்பை அல்லது ஈசா அலை இஸ்லாம் சிலுவையில் அறையப்பட்டதை, ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது. அது அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அவங்க சிலுவையில் அறையப்படவில்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. ஈசா அலை இஸ்லாமுடைய பிறப்பை அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதை அடிப்படையாக வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், கிபி என்பதாக, கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று வருடங்களை அவர்கள் தீர்மானித்தார்கள். உலகத்திலே வருடங்களை 3 வகையாக கணிக்கப்படுகிறது. காலண்டர், 3 வகையான காலண்டர் இருக்கிறது. ஒன்று சூரிய காலண்டர், அதுதான் இன்றைக்கு ஆங்கிலேய காலண்டர், கிபி காலண்டர் என்று சொல்கிறோம். இதுதான் கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் உலகத்திலே அறிமுகப்படுத்தியது. மற்றொன்று நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற காலண்டர், இதுதான் இந்துக்களிடத்திலே, இந்து சமுதாயத்திலே இருக்கிறது. மூன்றாவது நாம் கடைபிடிக்கின்ற பிறையை அடிப்படையாக கொண்ட இந்த காலண்டர், இது மூன்றாவது. இந்த மூன்றிலையும் நாம் கடைபிடிக்கிற, இன்னைக்கு நம்ம வழக்கத்தில் இல்லை, நம்ம தேதியை கூட ஆங்கில தேதி தான் எழுதுறோம். யாரும் முஸ்லிம்கள் என்ன செய்யறது கிடையாதுன்னா பிறை தேதி எழுதுறது கிடையாது. இன்றைக்கும் வட இந்தியாவில் மதரசாக்கள்ல சம்பளங்கள் கூட மாத இந்த பிறை அடிப்படையிலான, சந்திர இஸ்லாமிய மாத அடிப்படையிலான ஹிஜ்ரி ஆண்டு அதான் அங்கு முடிவு செய்யப்படுது. அவனுடைய ஃபத்வாக்களை நீங்க பாருங்க, ஹிஜ்ரி தேதி தான் எழுதுவாங்க. இன்னைக்கும் நீங்க தாரன் தேவந்துடைய ஃபத்வா எடுத்து பாருங்க, ஹிஜ்ரி தேதி தான் எழுதியிருப்பாங்க, தேதி வருஷம். நமக்கு எப்படி ஆங்கில தேதி இன்னைக்கு என்னன்னு கேட்டா உடனே சொல்லுவோமோ, அவங்க அந்த மாதிரி ஹிஜ்ரி தேதி உடனே சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட தான் பழக்கம், ஆனா நம்மள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. இந்த நாம கடைபிடிக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி மாத அமைப்பு காலண்டர் இருக்கிறது, இதுதான் இயல்பானது பல வகையில். காரணம் இது அல்லாஹ்வே தேர்வு செய்தது. இந்த 12 மாதங்கள் முஹர்ரமிலிருந்து துல்ஹஜ் வரையிலான 12 மாதங்கள் மனிதர்கள் உருவாக்கியதல்ல, அல்லாஹ் உருவாக்கியது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய சிஸ்டம், அல்லாஹ் ஏற்படுத்த குரானிலே வருகிறது. இன்ன திருமலையிலே அல்லாஹ் ஐன் ஐத்தத ஷுஹூர், மாதங்களுடைய கணக்கு அல்லாஹ்விடத்திலே 12, அதில் 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று வருகிறது. அது இஸ்லாமிய மாதத்தை குறிக்கிறது. இரண்டாவது இந்த மற்றவர்கள் கடைபிடிக்கிற அந்த மாதங்களுடைய பெயரில் கூட சிரிப்பு இருக்கிறது. ஆங்கிலேய மாதம் இருக்கிறது, சாதாரணமானதல்ல. ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை அவர்கள் வைத்திருக்கிற இந்த 12 மாதங்களுடைய பெயர்களும் ரோமானிய பெயர்கள், அவை ஆங்கிலமும் அல்ல. ரோமர்களிடத்திலே வணங்கப்பட்டு வந்த தேவ தேவியர்களுடைய பெயர்கள் தான் அதெல்லாம். ஜனவரி என்பதும் பிப்ரவரி என்பதும் சில கடவுள்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களில் கூட சிரித்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மாதங்களுடைய பெயர்கள் தூய்மையானவை, அதனுடைய பொருளும் தூய்மையானது, அதில் எந்த விதமான கொள்கை முரண்பாடுகள் கிடையாது. இந்த வார்த்தைகளை சொல்வது கூட அழகானது. ஆனால் நம்மள்கிட்ட பழக்கம் இல்லை.
முஹர்ரம் சஃபர் என்று சொல்கிற வழக்கம் இல்லை. ஜனவரி பிப்ரவரின் பெருமையாக சொல்கிறோம். அந்த மாதங்களுடைய பெயர்களை கொடுத்து இருக்கிறான். இப்போ அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மாத கணக்கு தான் எல்லா வகையிலும் தூய்மையானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வருடங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் எப்படி கணிக்கப்பட்டது என்பதை எல்லாம் முன்பே பல முறை சொல்லியிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்கள் தான் இயற்கையானவை. இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் ஹிஜ்ரி அடிப்படையாக கொண்டு வருடம் 1, 2 என்கிற கணக்கு துவங்கியது. ஹிஜ்ரி ஹிஜ்ரத் செய்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பதை பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வரலாறுகளை திரும்ப நாம் ஈட்டவில்லை.